ஹாய் எவ்ரிபடி, யாரா சொன்ன அண்ணாத்த படம் லாஸ் அதனால சம்பளம் குறைச்சிட்டாருன்னு எகிரிய திருப்பூர் சுப்பிரமணியம் அதிர்ந்து போன நிருபர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடிய யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. வீடியோக்குள்ள போறது முடிய நம்ம பாஷா தாத்தாவுக்கு முத்தம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த ஒரு குட்டீஸ் வீடியோ, அதில் கமாண்டில் கேட்டிருந்தாரு, தாத்தான்னு மென்ஷன் பண்ணாதீங்க, அவரும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவரும் ஒரு குழந்தை தான். அந்த டைட்டிலுக்கு அப்படி போட்டுட்டேன். சரி, இருந்தாலும் நான் அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, இனிமேல் அப்படி ஒரு தவறு நடக்காது. ஓகே நண்பரே, நன்றி, தேங்க்யூ வெரி மச். இப்போ பார்த்தீங்கன்னா, தலைவருடைய அண்ணாத்த படத்துக்கு லாஸு அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியங்கிட்ட சொன்னது தான் அடுத்த நிமிஷமே அவர் எகிரி அடித்தாருன்னு தான் சொல்லணும். செருப்படி பதில் கொடுத்தாரு, நீ பார்த்தியா, இல்லை சன் பிக்சர் ஏதாவது சொன்னாங்களா அவங்க லாஸுன்னு, இல்லை தியேட்டர் உரிமையாளர் நாங்கள் யாராவது சொன்னோமா லாஸுன்னு? லாஸுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீயா யூகம் பண்ணிக்கிட்டு நீயா எழுதிப்ப, அதுக்கு நாங்கள் பொறுப்பா அப்படின்னு சும்மா செருப்படி பதில் கொடுத்துருக்காரு. அது ஒரு சின்ன வீடியோ கிளிப், இதோ உங்களுக்காக. சன் டிவி போன படத்தில் லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகிடுச்சுன்னு சன் டிவிக்காரன் சொல்லவே கிடையாது. அண்ணா தலைங்களுக்கெல்லாம் செய்ய அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களா? இல்லை, அதுக்கப்புறம் அவர் கேட்ட ஒன்று ஒரு கேள்வி என்னென்னா, தலைவர் அண்ணாத்த படத்தில் லாஸ்னால 80 கோடி ஆகிட்டார் சம்பளத்தை அப்படின்னு சொல்லிட்டோம் அதில் வந்து பதிவு பண்ணியிருந்தார். நீ பாத்தியா 80 கோடி, இல்லை தலைவர் தான் உங்ககிட்ட வந்து சொன்னாரா, இல்லை தலைவர் ஏதாவது பேட்டியில் சொல்லியிருக்காரா? அதுக்கும் செருப்படி பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதில் இதோ உங்களுக்காக, ஒரு சின்ன வீடியோ கிளிப். ரஜினிகாந்த் சார் வந்து எந்த இன்டர்வியூவில் நான் 75 கோடி பண்ணிட்டேன் 80 கோடின்னு அவர் இப்போ சொன்னார், அவர் ஒன்றுமே பேசுறது கிடையாது. இந்த வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் குரூப்புங்க, இந்த மாதிரி எல்லா மீடியாக்களும் இப்படி தான் எல்லாம் வந்து தலைவரை தரமட்டங்க தட்டணும் அப்படின்னு ரொம்பவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத இன்னும் ஒரு ஒரு நாளும் வெடிச்சு பொங்கி எழுதுங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க இன்டர்னல். அவங்க ஏன் சன் டிவி போன படத்துக்கு 100 கோடி கொடுத்து, இந்த படத்தில் 120 கோடி கொடுத்துருக்கூடாதா? உண்மையான தலைவருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. 150 கோடி இப்போது தலைவருடைய சம்பளம். போதுமா? அந்த நிருபருக்கு இவ்வளோ போதுமா? இன்னும் உங்களுக்கு நிறையா எவிடன்ஸ் கொடுக்கணுமா? இன்னும் எவிடன்ஸ் கொடுக்கணும். இப்போ இருக்கிற ஹையஸ்ட் பேய்டு இன் இந்தியா ஆக்டர் ரஜினிகாந்த் 150 கோடி, பிரபாஸ் 120 கோடி, அக்ஷய்குமார் 110 கோடி, IMSRK 90 crore, கமலஹாசன் 85 crore, பவன் கல்யாண் 80 crore, சல்மான்கான் 75 crore, விஜய் 70 crore. இவ்வளோ தான் டாப் டென்னுங்க. இது இப்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய்ஹிந்த்.